வெல்கம் டு பவிகிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா வீட்டில் நடந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனோட வீடியோஸ் தாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு நடந்த வாஸ்து பூஜையிலேருந்தே நான் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் காலையில் நடந்த கிரக பிரவேசத்தை முழுசாக என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இதில் வந்துட்டு ஐயர் வந்துட்டு எதுக்காகலாம் நம்ம வந்துட்டு வாஸ்து பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பார். அதுக்கு வந்துட்டு வாய்ஸ் கட் பண்ணாமல் நான் அப்படியே கொடுக்குறேன், நீங்களும் ஏன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாஸ்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வீடு கட்டுற சமயத்தில் புழு பூச்சி செடி குடி எல்லாமே இறந்துருக்கும். அந்த மாதிரி இறந்துருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, என்னுடைய இடத்துல வந்து நீ வீடு கட்டுறையே அப்படின்ட்டு வேற மாதிரியாக அவங்க வந்து திட்டுவாங்க. அப்படி திட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க சாபமாக மாறும். இந்த சாபங்கிறது வந்து கொடுக்கறது கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவருக்கு நம்ம வந்து சாபம் கொடுத்து எல்லாம் பண்ணோம் அப்படின்னா போகும்போது அப்பா எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷமா போவாங்க. வந்து நிற்கும் போது ஒண்ணுல போப்போம் அப்படின்னாக்கா என்னாங்க, இவன் எனக்கு ஒண்ணுமே கொடுக்காம போறானே அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து சாபமாக மாறுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்தோம் அப்படின்னா எங்களை கூட்டத்தார வச்சு இல்லை யாரோ ஒருத்தர் வராங்க உட்கார வச்சு தண்ணி கொடுங்க சேர் போடுக்கப்பா ஃபேனை போடுப்பா ஏசி போடுப்பான்னு எல்லாம் சொல்லும்போது என்ன ஆஹா ரொம்ப சந்தோஷமா. அதை விட இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ட்ரிக்ஸு. ஒருத்தர் உங்களை திட்டம் சொல்லிட்டு வராங்க, அப்படி திட்டம் சொல்லி வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் இது வரைக்கும் பயங்கர கோபமாக வரும், திட்டணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உள்ள வந்து உட்கார வைக்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உள்ளே உட்கார வச்சு ஃபேனை போட்டு உட்கார வச்சு சேர உட்கார வச்சு தண்ணி பிடிக்கும் முதல்ல அப்படின்னா என்ன கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். அந்த கோபம் போயிடும். தண்ணி கொடுத்து பிடிச்சாங்க போய் ஒரு காசு கொடுத்து கொடுப்பாங்க காசு கொடுக்குறீங்க அப்ப இன்னும் கொஞ்சம் இதாயிருக்கும். சாப்பாடு போட்டீங்கன்னா அந்த உங்களை திட்டுங்கிற மனசே இல்லாமல் போயிடும். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா உங்களை வாழ்க்கிற மாதிரி சாபங்கிறது தானா கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி வர்றது மனசு வந்து சங்கடப்பட்டு போச்சுன்னா அது வந்து சாபம். சந்தோஷமா போனதுன்னா அது வந்து வாழ்க்கை. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார கூப்பிட்டு எல்லாரும் இதுவரைக்கும் போனே வரல நல்லா யோசனை பண்ணிப்பாரு. யாருக்காக இருந்துச்சா யாருமே இல்லை. மஞ்சள் பிள்ளையார் வந்து சுகம் தோணி கொடுத்தாரு. ஒரு புழு பூச்சி எல்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லை. வாழை இத்தனை எல்லாம் இருந்து இங்க கம்மியா இருக்கு. ஒவ்வொரு இடம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆமா, அப்ப அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் போய் முறையிடுவாங்க. தெய்வத்திட்ட போய் முறையிடும் போது தெய்வம் என்ன சொல்லிருக்காரு, அதுக்காக தான் இந்த வாட்ச் பிடிச்சா தெய்வீச்சு இருக்காரு. அவருடைய ஏஜென்ட் தான் இவரு. ஏஜென்ட் விட அவர் தான் பொறுப்பாளர் வச்சுக்கலாம். அப்ப அந்த வாசு புருஷன் போயிருந்து உங்களை கவலைப்படாத அவங்க என்ன செய்யறாங்க நம்ம பாத்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா நம்ம வாசு பூஜை பண்ணும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. இவன் மனசுல எதுவும் வச்சுக்காத எல்லாம் நல்லவேனே அப்படியே அவங்களும் சந்தோஷமா போவாங்க. இதுதான் வாசு பூச்சி. வாசு பூஜை பண்றது ஆடு மாடெல்லாம் அந்த ஆடெல்லாம் வந்து பலி கொடுக்கறது வந்து பத்திரகாளிக்கு அதாவது உக்கிரமான தெய்வங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. இவர் வந்து சாந்தமான தெய்வம் எப்பவுமே தூக்கிட்டு இருப்பார். அவர் முழிக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா 6 வினாடி தான். ரெண்டு வினாடியா கணக்கு, 2 வினாடியில 1 வினாடி குளிப்பார், 1 வினாடி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ரெடியா இருப்பார், 2 வினாடியில சாப்பாடு சாப்பிடுவார். அடுத்த 6 இந்த 6ல வந்து 2 வினாடி இருப்பாருங்க, அதுல வெத்தலைப்பாக்கு போட்டுவார். வெத்தலைப்பாக்கு போட்டாதுன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அது 6 செகண்ட். வாஸ்து பூஜை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பூமி பூஜை எல்லாம் பண்ணும்போது 6 செகண்ட் போய் கணக்கு பண்ணுவாங்க. அந்த 6 செகண்ட் பண்ணும்போது என்னன்னா அந்த வாஸ்து பூஜையை சீக்கிரமா முடிக்கணும். அதுக்காகத்தான் டைத்துக்கு அந்த டைத்துக்குள்ள வரச்சோடும். வாசு பூஜைக்கு வந்து அப்படி கணக்கு கிடையாது. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 12 மணி வரை செய்யலாம். 12 மணிக்கு மேலே ஆகும்போது நாள் மாறுது, நட்சத்திரம் திதியெல்லாம் மாறிடும் ஒரு சில நேரங்களில். அதனால தான் அந்த வாசு பூஜை எப்போவுமே 12 மணிக்குள்ளே பண்ணுறோம். இந்த மாதிரியே எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. அந்த ஹோம குண்டத்துக்கு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆரத்தி வந்துட்டு எல்லாருக்கும் காட்டுங்க, எல்லோரும் தொட்டு கும்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை ரெண்டு தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு என் மாமியார், இன்னொன்று வந்துட்டு எங்கள் மாமா ஒய்ஃப் அவங்க கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அம்மாவோட அண்ணி அவங்களாம் தான் இதெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நீர் பூசணிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு மஞ்சள் துணி வந்துட்டு நல்லா சுற்றி வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு எடுத்து வீடு கட்டின மேசனுக்கு வந்துட்டு அதை அப்படியே கழுத்தில் போட சொல்லியிருந்தாங்க. அது போட்டதுக்கப்புறம் அவங்கள எடுத்துகிட்டு அது உருமாலை மாதிரி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கட்டினதுக்கப்புறம்
அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தாம்பலத்தில் வேட்டி சட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட்டும் வச்சுட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இவங்களை வந்து கூப்பிட்டு அந்த நீர் பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு பூஜை பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல வைக்கோலில் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. அது அது இதெல்லாம் வந்துட்டு மேஷன்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு இந்த பூஜை வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு ஆரத்தியெல்லாம் காட்டினதுக்கப்புறம் அந்த பூசணிக்காலையே வந்துட்டு மேலே கற்பூரம் பற்றி வச்சு ஃபேமிலிக்கே வந்துட்டு அப்படியே நல்லா திஷ்டி சுத்த சொன்னாங்க. அவ்வளோதான், திஷ்டியெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஐயர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வந்திருந்தேன். ஸோ அரிசியெல்லாம் வந்துட்டு பற்றி வச்சுட்டாங்க, அந்த ஹோமத்துக்கு அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க, சாமி படம், அதுக்கப்புறம் கண்ணாடி, அப்புறம் பூஜைக்கு தேவையான அந்த சாமானெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வேறு எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது, நம்ம அந்த ஹோமத்துக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ அதுக்கு என்னென்னலாம் வாங்கணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் மட்டும் வீட்டுக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு பூஜை பண்ண வந்தவங்களோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது, பூவு மாலை அதெல்லாம் இங்கே இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் பழம்லாம் வந்துட்டு உள்ளே கிச்சனில் வச்சிட சொல்லிவிட்டு அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் அடுப்பு இதெல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்தோடனே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளோ தான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு குட்டி குட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மாயில தோரணெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடியே வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு கோர்த்து வச்சாச்சு, இந்த மாயிலெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு கயிறில் வந்துட்டு கோர்த்து வச்சாச்சு. ஸோ அவங்க சொல்கிற டைமுக்கு கட்டிக்கலாமே சொல்லிட்டு வெயிட் பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்லும் போது அதெல்லாம் எடுத்து கட்டியாச்சு. அண்ட் இங்கே மட்டும்தான் ஆணி அடிச்சிருக்கு, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செவத்தில் ஆணி அடிக்க வேணாம்னு சொல்லியாச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே மட்டும் வால் ஹூக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டாச்சு. ஏன்னா இங்கே வந்துட்டு வெறும் மாயிலையும் அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்துட்டு பூ மட்டும்தான் தொங்க விடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே வந்துட்டு மேசன் கையில் அந்த திஷ்டிக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த வைக்கோலில் வந்துட்டு பொம்மை மாதிரி செஞ்சுருப்பாங்க, அதை வந்துட்டு பற்றி கொடுத்துட்டு வீடு ஃபுல்லாக காட்டிட்டு வர சொன்னாங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் திஷ்டி போகிறதுக்காக தான். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, வீட்டில் இருக்க எல்லா ரூம்குள்ளேயுமே போயிட்டு அதை காட்டிட்டு வந்துட்டார். இது அப்படியே பார்த்தீங்கன்னா, இவர் போகும்போது யாரையும் வந்துட்டு குறுக்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார்னா, வீடு ஃபுல்லாக காட்டிட்டு கொண்டு போய் சைடில் போட்டுட்டார். அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சு, அதை வந்துட்டு யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவர் பண்ணும்போது யாரும் கிராஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சது. இங்கே வந்துட்டு ஐயர்லாம் வந்துட்டு பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு எப்படி கலசத்தில் சுற்றுறாங்க, எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. சாமி படத்துக்கும் மாலை போட்டு தானியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. சொல்ல சொல்ல இன்னொருத்தர் வந்து கலர் வாரியாக அடுக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், இப்படி தான் எடுக்கணுமானா, அவங்க வந்துட்டு நவகிரகம் இது இருக்கு இல்லையா, அந்த இதுபடி தான் நாங்கள் அடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நைட்டே அவங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு கொடுத்துட்டு போயாச்சு. அண்ட் காலையில் வந்தோடனே வந்துட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு. ஸோ காலையில் வந்தோடனே கிரகப்பிரவேசம் ஆரம்பித்தாச்சு, நைட்டே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சனால. என்னோடய ஹஸ்பண்ட் கோயம்புத்தூர்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் காலையில் எங்களால் வந்துட்டு ஹோமத்தில் உட்கார முடியல. வந்தோடனே ஐயர் சொன்னார், உங்கள் பொண்ணையும் மருமகனையும் உட்கார வைங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்தார். ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. சரி, நடுவில் உட்கார வைக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காராமல் விட்டாச்சு. அப்பா அம்மா அண்ணா மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சது, ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஹோம குண்டமும் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பசுமாடு கண்டுக்குட்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு பச்சரிசி வந்துட்டு ஊற வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு அம்மா வந்துட்டு போய் பால் காய்ச்சினாங்க. ஸோ நிறக்குடம் தண்ணி, அதுக்கப்புறம் அந்த நவதானியம் எல்லாமே வந்துட்டு சாமி முன்னாடியே வச்சிட சொல்லிட்டாங்க. ஸோ வெளியேருந்து உள்ளே கொண்டு வரல. அம்மா பாலெல்லாம் காய்ச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் இப்படி தான் நடந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க.